ஹாய், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு உல் கிட்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு ஹெல்த்தியான அருமையான நான்வெஜ் டிஷ் செய்ய போறோம். சிக்கன் லிவர் வாங்கி வச்சிருக்கோம். ரிச் இன் விட்டமின் டி சோர்ஸ், அதிகமாக உள்ள ஒரு பொருளில் ஒன்று இதுவும். கண்டிப்பாக எல்லாரும் இந்த நேரத்தில் இதை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா விட்டமின் டிஃபிஷியன்சியால தான் கொரோனா வருதுன்றாங்க. ஸோ எல்லோரும் வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி அருமையான இந்த ரெசிபி பாரு பார்த்தீங்கன்னா, அருமையான மசாலா சிக்கன் லிவர் எப்படி செய்கிறது பார்ப்போம். தேவையான அளவு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் லிவர் எடுத்திருக்கேன். மல்லித்தூள், க்யூமின் பவுடர், ஃபெனல் பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, சாரி கரம் மசாலா, க்ரீன் சில்லி, ஹல்தி, டர்மரிக் பவுடர், டொமேட்டோ ப்யூரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன், சால்ட்டு தேவையான அளவு, ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, ஸ்டே டியூன்ட். எஸ் மக்களே, இப்போ நம்ம கடாயில் பேன் வச்சாச்சு, சாரி அடுப்பில் பேன் வச்சாச்சு, அதில் எண்ணெயும் விட்டாச்சு. இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லிவரை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். என்ன நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆயிலில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறோம், கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போடுறோம், எண்ணெய் அப்படியே கொஞ்சம் காயுது பாருங்கள். இப்போ அதில் நம்ம வாங்கி வச்சுருக்க 1/2 கிலோ லிவரை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறோம். லிவர் ஃப்ரை ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த லிவரோட கலர் மாறும், உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில். எஸ் மக்களே, லிவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம லிவரை எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திடுறோம். மறக்காம இந்த நேரத்தில் பாருங்க, லிவர் அப்படியே கொஞ்சமாக சுருங்கும், நல்லா ஒயிட் கலராகி நல்லா வேகுது. இதை எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். எஸ் மக்களே, வேற பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இதோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச லிவர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஓரமாக வச்சு ரொம்ப பாருங்கள், வானலில் எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கு. இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஆனியன் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் ஆட் பண்ணியாச்சு, கையோட கொஞ்சம் சால்ட். எஸ் மக்களே, நான் என்னென்ன பொருள் தேவை இன்க்ரீடியன் சொல்கிறப்ப நான் முக்கியமான விஷயத்த ஒன்று மறந்துட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ ஆனியன் இந்த அளவு நல்லா ப்ரௌனாக உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். 2.5 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உடனே நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு க்ரீன் சில்லியை ஆட் பண்றோம். க்ரீன் சில்லியை வந்து ரொம்ப பொடிசா வெட்டிடாதீங்க. நம்ம ஆம்லேட் கட்டும் உள்ள கொஞ்சம் கேப் விட்டு பெருசா அந்த மாதிரி விட்டுங்க. என்ன ஒரு மரம், என்ன ஒரு மரம், அட்டகாசமான ஒரு மரங்க. நல்லா இந்த சாட்டே பண்ணியே இருங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஆனியன்லாம் நல்லா அப்படியே மேஷியாக ஆன மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்க்கா, டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அடுத்தது சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். அந்த கலரை பாருங்கள், என்னமா இருக்குன்னு. சூப்பர் 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 சூப்பர்மா சூப்பர்மா. நெக்ஸ்ட் கோஸ் கொரியாண்டர் பவுடர். இப்போ கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல, நம்ம உடனே என்ன பண்றோம், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அடி லைட்டா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு
அடுத்து இது கூட உடனே கியூமின் பவுடர் ஃபெனல் பவுடர் ரெண்டுமே போட போறோம். போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும், சூப்பரா. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. வா என்ன ஒரு கிரேவி பார்த்தீங்களா, ஆயில் அப்படியே விடுது. வா சூப்பரான மசாலாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸான மசாலா ரெடி ஆயிருக்கு. எஸ் இந்த நேரம் தான் சரியான நேரம். இப்போ நம்ம டொமேட்டோ பியூர் அரைச்சி வச்சிருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணுறோம். நோ கலர், நோ அஜினோமோட்டோ, அதெல்லாம் எதுவுமே வேணாங்க, ஜஸ்ட் சிம்பிள் இவ்வளோதான். அது எப்படி கொதிக்குது பாருங்க, வா சூப்பராக கொதிக்குது பாருங்க. இது அப்படியே ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நான் சொல்கிறேன். எஸ் மக்களே, இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்பூன் கர்ட் தயிர், சாதாரண நம்ம வீட்டில் புறப்புத்துற தயிர் ஒரு ஸ்பூன் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன், ஏன் 1.5 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டை மட்டும் பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இருங்க, இதை அப்படியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வா வா இது நல்லா கொதிக்கட்டும். கிரேவியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நச்சுன்னு நறுக்குன்னு வந்திருக்கு, சாரி நச்சுன்னு எண்ணியாக வந்திருக்கு. வா எஸ் மக்களே, நீங்கள் பார்க்கலாம் கிரேவி நல்லா எந்த அளவு வந்திருக்குன்னு. கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அருமையாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், க்ளோஸ்அப்லேயே காட்ட பாருங்க, ஆயில் அப்படியே மேலே தெரியல உங்களுக்கு அந்த கிரேவியில். இந்த நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல அந்த லிவரை இதில் ஆட் பண்ணுறோம். லிவரை நல்லா ஆட் பண்ணி நல்லா புரட்டி விடுவேன். லிவரை ஆட் பண்ணி பரட்டி விட்டோடனே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரும், அடே லெவலாக அந்த கிரேவியும் மீட்டும் நம்மளுக்கு சமமாக இருக்கும். இப்போ நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேக விட போகிறோம், ஏன்னா அந்த லைட்டாக பச்சஸ் மட்டும் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி எந்த அளவு ஊற்றுறன்றதை இப்போ சொல்கிறேன். அந்த சிக்கன் லிவர் முழுகிற அளவு தண்ணி ஊற்றுனா போதும். ஊற்றிட்டு நல்லா இப்படி கிண்டி விடுங்க, நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு தெரியுதா இப்போ எந்த அளவு அப்படியே அந்த நம்ம ஊற்றின தண்ணி கிரேவியில் வந்து சிக்கன் கொஞ்சம் ஃப்ளோட் ஆகிற மாதிரி லூஸாக இருக்கணும். ஏன்னா நான் இன்றைக்கி இதை எங்கள் வீட்டில் ஜீரா புலாவ் பண்ணியிருக்கேன், அது கூட இது கிரேவியாக போகுது. ஜீரா புலாவ் எப்படி பண்ணணுன்றத நான் ஒரு நாள் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். வா ஜீரா புலாவுக்கும் கிரேவிக்கும் அட்டகாசமாக இருக்கு. இந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு லூஸ் பண்ணி கொதிக்க விட்டார்னு சொன்னேன், நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவை அப்படி மேலே போட்டிருக்கோம். எஸ் இட் ஆல்மோஸ்ட் டன், மறுபடியும் கிண்டி விடுங்க, கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு வாசனை வரும் பாருங்கள், சும்மா அப்படி நச்சுன்னு இருக்கும், எம்மியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம அட்டகாசமாக இருக்கும், அப்படி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், ரெடி ஆகட்டும், பிளேட்டில் செட் பண்ணி சாப்பிடுவோம். எஸ் எஸ் மக்களே, நம்மளோட சிக்கன் லிவர், ஹெல்த்தியான சிக்கன் லிவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கிரேவி கிரேவியை பாருங்களேங்க, வா கைஸ் ஃபீல் தட் கிரேவி. வா நான் கொஞ்சம் இதை சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, புலாவ் ரைஸுக்கு, எனிதிங் இது இந்த ஸ்டேஜில் எடுத்திங்க இறக்குனீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ரைஸுக்கு தான் இதை வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சியோட தான் ஆஃப் பண்ணி இறக்க போகிறேன். எல்லாரும் இதே கன்சிஸ்டன்சியில் இறக்கி ஆஃப் பண்ணி ரைஸ் கூட சாட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நம்ம பிளேட்டில் செட் பண்ணிவிட்டு சாட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு வெறித்தனமாக ஒரு ரிவ்யூ கொடுத்துரும். எஸ் மக்களே, இதுதான் நம்ம ஃபைனல் ஃபினிஷிங் ஆஃப் மசாலா சிக்கன் லிவர். வா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், அந்த கிரேவி மசாலாவோட அந்த சிக்கன் லிவர். வா ஜீரா ரைஸ் மேலே அப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ ருசியாக இருக்குது பார்க்கவே, செம டேஸ்டியாக இருக்குது. எனக்கு வாயெல்லாம் அப்படியே ஊறுது, சீக்கிரமாக எடுத்து வாயில் போடணுங்க. பாருங்கள் அந்த லிவரை பாருங்கள், வா அதில் அந்த மசாலா எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். வா 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 உண்மையிலேயே ரொம்ப ஹெல்த்தியான டேஷுங்க இதை. ஐ மீன் நான்
இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இது ரைஸ் வந்து ஜஸ்ட் பிளெயின் ரைஸ் கிடையாது, ஜீரா புலாவ். ஜீரகம் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு புலாவ் பண்ணியிருக்கோம். அது கூட பார்த்தீங்கனாக்கா விட்டமின் டி ரிச் சோர்ஸ் உள்ள ஒரு சிக்கன் லிவரில் ஒரு கிரேவி டிஷ். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வாவ், எஸ் காய்ஸ், நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அட்டகாசமாக இருக்குது. அந்த ரைஸோட ஃபஸ்ட் அந்த லிவர் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், மாசுங்க, செம மாசுங்க. அப்படியே ஒரு சிங்கிள் பைட் வித் க்ரீன் சில்லி, வேற லெவல். இப்போ அப்படியே ரைஸோட சேர்த்து சேர்த்து பார்ப்போம். சான்ஸே இல்லை, அட்டகாசம் பண்ணுது ரெண்டும் காம்பினேஷன். எல்லாருக்கும் தெரியும் இது ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரா புலாவ். நான் ஜீரா புலாவ் பண்ணேன் அன்றைக்கி. அதை நான் ரெசிபி இன்னொரு நாள் எப்படின்னு சொல்கிறேன். ஜீரகத்தோட நன்மைகள் எல்லாம் என்னென்னு தெரியும் எல்லாருக்கும். அது கூட நம்ம ஒரு விட்டமின் டி ரிச் சோர்ஸ் உள்ள ஒரு லிவரை சேர்த்து சாப்பிட்றப்ப வி காட் மோர் பவர், மோர் எனர்ஜி. ஸோ அதனால் எல்லோரும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, பைட் போயிட்டே இருக்கணும்னு தோணுது. அவ்வளோ அருமையாக இருக்குது. வாவ், இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும். பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக மட்டும் நினைங்க. உல்லாசமாக இருங்க, உல்லாசமாக இருங்க, உல்லாசமாக மட்டுமே இருங்க. உல்லாசம் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஸோ பி ஹாப்பி, பி உல்லாசம். நம்புறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ, இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணுவோம். அதுக்கு பாய் பாய் ஃப்ரம் உல்கேட்ஸ் குக்கிங். பாய் பாய்.